ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷி ஆர்ட்ஸ் அண்ட் பயோஸ் இந்தியாவோட தேசிய சின்னங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி UPSC, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான பொது அறிவு தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியாவின் தேசிய கொடி மூவர்ண கொடி மேற்புறம் காவி நிறம் நடுவில் வெண்மை நிறம் கீழே பச்சை நிறம் கொண்டது வெண்மை நிறத்தின் நடுவில் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்ட நீல நிற சக்கரம் அமைந்துள்ளது இதனை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா கொடியின் நீளம் அகலத்தை விட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனஹன மன இதனை எழுதி இசையமைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் இதன் ராகம் அல்ஹியா பிலவால் ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களில் இதனை பாடி முடிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் இந்தியாவின் தேசிய கீதமாக இது அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இதனை எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஸ்ரீ அரபிந்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய இலட்சணை அசோகரின் சாரநாத் தூணில் உள்ள சிங்கம் வாரணாசியில் உள்ள சாரநாத் அருங்காட்சியகத்தில் இது பாதுகாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இது அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய முழக்கம் சத்யமேவ ஜெயதே முண்டக உபநிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இது இந்திய தேசிய இலச்சரியின் கீழ் தேவநகரி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் இதன் தமிழாக்கம் வாய்மையே வெல்லும் என்பதாகும் இந்தியாவின் தேசிய உறுதிமொழி பைதிமாரி வெங்கடா சுபராவ் என்பவரால் தெலுங்கில் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய தேசிய உறுதிமொழியாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவின் தேசிய நாள்காட்டி சக நாள்காட்டி அல்லது சக சம்பாட் இந்திய தேசிய நாள்காட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவின் தேசிய நாணயம் இந்திய ரூபாய் தேவநகரி மெய்யெழுத்து மற்றும் லத்தியன் ஆர் எழுத்திலிருந்து பெறப்பட்டது இதை உருவாக்கியவர் தமிழ்நாட்டைச் சார்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் இந்தியாவின் தேசிய நதி கங்கை இமயமலையில் தொடங்கி வங்காள விரிகுடாவில் முடியும் இதன் நீளம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேசிய நதியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இதன் தாவரவியல் பெயர் ஃபிகஸ் பெங்காலன்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய தேசிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இதன் தாவரவியல் பெயர் நிலம்போ நியூசிஃபரா இதில் நூறு சிற்றினங்கள் காணப்படுகின்றன இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம் இதன் தாவரவியல் பெயர் மேஞ்சிஃபரா இண்டிகா இதில் ஆயிரத்தி முந்நூறு சிற்றினங்கள் காணப்படுகின்றன இந்தியாவின் தேசிய தேசியக்காய் பூசணிக்காய் இதன் தாவரவியல் பெயர் குக்கர்பீட்டா மொஸ்டேட்டா இந்தியாவின் தேசிய பறவை மயில் இதன் விலங்கியல் பெயர் பேவோ கிறிஸ்டேட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய விலங்கு வங்காளப் புலி இதன் விலங்கியல் பெயர் பேந்த்ரா டிராய்க்ரிஸ் ட்ராய்க்ரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவின் தேசிய விலங்காக அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு இந்திய யானை இதன் விலங்கியல் பெயர் எலிஃபஸ் மேக்ஸிமஸ் ஏண்டிகஸ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் இந்திய தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய ஊர்வன விலங்கு ராஜநாகம் இதன் விலங்கியல் பெயர் ஓஃபியூஃபேகஸ் ஹன்னா அங்கீகரிக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி பத்து இந்தியாவின் தேசிய மீன் இந்திய மெக்காரல் இதன் விலங்கியல் பெயர் ராஷ்ட்ரோலிகர் குர்தா தமிழ் பெயர் அகிலை மீன் இந்தியாவின் தேசிய நீர்வாழ் பாலூட்டி அல்லது தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதி டால்ஃபின் இதன் விலங்கியல் பெயர் பிளாட்டினஸ்டா கான்செட்டிகா இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசில்ல ஸ்டெல்ஃப் ரூக்கி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற பன்முகத்தன்மை பாதுகாப்பு மற்றும் கல்விக்கான சர்வதேச மாநாட்டில் இது அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இந்தியாவுக்குன்னு எந்த தனி தேசிய விளையாட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தகவலறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்ட கேள்விக்கு மத்திய இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்த பதிலை தெரிவிச்சிருக்காங்க ஹாவ் அ நைஸ் டே பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசர் தேங்க்யூ